ஜோசியர் கோதானம் ரத்ததானம் அன்னதானம் பண்ண சொன்னாரு. ஏதாவது ஒன்று உடனே பண்ண சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே ரத்த தானம் பண்ணி உடனே பரிகாரத்தை செஞ்சிருவோம். இவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, இமிடியேட்டா பிளட் ஏத்தணும். சரி, இவருடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ். ஓகே டாக்டர். இவருக்கு ரெண்டு யூனிட் ஏத்தனா எல்லாம் சரியாயிடும். சரி டாக்டர், உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஓகே டாக்டர். ஃபோன் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. நீங்க யாரை பார்க்கணும்? நான் பிளட் டோனேட் பண்ண வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர், இங்க வாங்க. இதோ வரேன். சொல்லுங்க. இவங்க பிளட் டோனேட் பண்ண வந்திருக்காங்க, கூட்டிட்டு போங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு பேஷண்ட காப்பாத்த எங்களுக்கு பிளட் தேவைப்படுது. கரெக்டா வந்திருக்கீங்க. உங்க பிளட் குரூப் என்ன? இந்த பி பாசிட்டிவ். அப்படியா, எங்களுக்கு அந்த குரூப் தான் தேவைப்படுது. வாங்க. தேங்க் யூ. ஓகே. டாக்டர், எஸ் பிளட் டோனேட் பண்ண வந்திருக்காங்க. ஓ, வாங்க மேடம். ஆ, ஒரு நிமிஷம். ஆ, செல்லோ, இங்கே உட்காந்துக்கிறீங்களா? இங்கே உட்காந்துக்கோங்க. சமத்த உட்காந்துக்கணும், இங்கே போக கூடாது. ஆ, இங்க படு. வாங்க மேடம், படுத்து. ஆ, இந்த பிளட் செக் பண்ணி இமிடியேட்டா அந்த பேஷண்ட் கேத்துங்க. ஓகே, இவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். எந்திரிங்க மேடம். டாக்டர், ஜோசியர் சொன்ன மாதிரி ரத்த தானம் பண்ணிட்டோம். நம்ம ரத்த தானம் கொடுத்தவங்களும் சீக்கிரமா குணமாகணும். அதே மாதிரி என் மச்சானும் எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும். மேடம், ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்புங்க. ஆ, சரி மேடம், பாத்துக்கோங்க. இங்க இருந்து என் குழந்தைங்க.
குழந்தைங்க தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம், நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி. ரெண்டு வயசு குழந்தைய பாத்தீங்களா? இல்ல மேம், நான் பாக்கல. என் கூட ஒரு குழந்தை வந்தால, ரெண்டு வயசு குழந்தை, அவ இந்த பக்கம் வந்ததை பாத்தீங்களா? இல்ல மேம், வரல மேம். இல்ல வெளியே எங்கேயாவது போனாலா? இல்ல மேம், நான் பாக்கல. குட்டி பொண்ணு, நீ எங்க உட்கார்ந்துருக்கியா? அம்மா உன்னை அங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட போலாமா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. நேரில் சந்திக்கிறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஓகே மேடம். மதனும் ராதாவும் காணாம போன அன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் போனுக்கும் வந்த இன்கமிங் கால்ஸும் அவுட் கோயிங் கால்ஸும் ட்ரேஸ் அவுட் பண்ணீங்களா? எஸ் மேடம், தேடி பார்த்து 30 நம்பர் எடுத்திருக்கேன். லிஸ்ட் ரெடியா இருக்கு. 10 நம்பர் மதனுக்கு, 10 நம்பர் ராதாவுக்கு லிங்க் ஆயிருக்கு. ஜென்ரலா 10 நம்பர் வேற வேற கடைகளுக்கு போயிருக்கு மேடம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு மேடம். இந்த நம்பர்ஸ் மூலமா ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு மேடம். அதுல ஒரு நம்பர் மட்டும் லேண்ட்லைன்ல பேசியிருக்காங்க. அந்த லைன் மதன் வீட்ல இருந்து வேலாயுதம் வீட்டுக்கு 3 நிமிஷம் டியூரேஷன்ல பதிவாயிருக்கு மேடம். மதன் வீட்டுக்கும் வேலாயுதத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக பேசியிருப்பாங்க? பார்ட்னர்ஷிப் கூட கட் ஆயிடுச்சு. இந்த கால் எத்தனை மணிக்கு போயிருக்கு? ராதாவும் மதனும் காணாம போன அன்னைக்கு காலையில 9 மணிக்கு பேசுறதா பதிவாயிருக்கு மேடம். அதுக்கப்புறம் பாலமுருகன் கோவில் ஏரியா டவர்ல ராதாவோட நம்பர் காட்டுது மேடம். அது எத்தனை மணிக்கு? அது சுமார் 10:05 காட்டுது மேடம். அப்ப அந்த நேரத்துல ராதாவும் மதனும் பாலமுருகன் கோவில்ல இருந்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா மேடம். அதுக்கப்புறம் 10:10 இதே பாலமுருகன் கோவில் ஏரியா டவர்ல இருந்து ராதாவுக்கு ஒரு இன்கமிங் கால் பதிவாயிருக்கு மேடம். அந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம் மேடம். படத்துல எதுவுமே எல்லையை தாண்டது நேரத்தோட காமெடி செஞ்ச டயலாக்ஸ் ரொம்ப நல்லா ரொம்ப கான்பிடண்டாவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ண. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஆகட்டும், 10 மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம் மேடம். அது ஒரு ப்ரீபெய்டு நம்பர். கணேஷ்ங்கிற பேர்ல போலி முகவரி கொடுத்து ஒரு போலி பேர்ல சிம் கார்டு வாங்கியிருக்காங்க. சோ பாலமுருகன் கோவில் டவர் ஏரியால இருந்து யாரோ ஒரு நபர் ராதாக்கு போன் பண்ணி காட்டம்மன் கோவிலுக்கு வர சொல்லிருக்கோம். அதுக்காக தான் மதனும் ராதாவும் அங்க போயிருக்கணும். எஸ் மேடம், நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான் மேடம். சோ குற்றவாளி தப்பிக்கிறதுக்காக நல்லா எவிடன்ஸே இல்லாம செஞ்சிருக்கான். சரி, மதன் வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்களா? எஸ் மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க குடும்பத்துக்கும் வேலாயுதம் குடும்பத்துக்கும் பகையா இருக்கும் போது நாங்க ஏன் பேச போறோம்னு சொல்றாங்க மேடம். சோ வசந்தா பேசலனா மதனும் ராதாவும் பேசிருக்காங்க, அப்படிதானே? ஆமா மேடம். சரி, அந்த போலியான சிம் கார்டு நம்பருக்கு நீங்க பேசுனீங்களா? அது யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? பண்ணோம் மேடம். ரிங் போய்கிட்டே இருக்கு,
ஆனா போனை யாரும் எடுக்கல மேடம். சரி, அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி அந்த நம்பர் எந்த ஏரியால இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எஸ் மேடம். இந்த நம்பரை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களை பிடிச்சா மதன் ராதா காணாம போனதுல முதல் முடிச்சு அவரும் நினைக்கிறேன். ஓகே மேடம், அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்றேன். ஓகே, யூ கேன் ப்ரோசீட். இந்தாங்க வர மேடம். என்னங்க இங்க வாங்கல? என்னம்மா? எம்மாடி எப்பமா கண்ணு முழிச்ச? அம்மாடி உனக்கு குணமாயிடுச்சா? எனக்கு பாருங்க, மயக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. உன் பேர் என்னமா? நீ எந்த ஊருமா? இவங்க கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? சொல்லுமா, எந்த ஊரு? ஏய், அதுவே குளத்துல விழுந்த பொண்ணு, இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குது. அதுகிட்ட போய் படபடன்னு கேள்வி கேக்குற? முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுமா? என்னமா சாப்பிடுற? என்னடி இது? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம இந்த பொண்ணு முழிக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு ஊமையா இல்ல என்ன மாதிரி? இவங்க என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கறாங்க, இவங்க கிட்ட என்னன்னு சொல்றது? இல்லங்க, நீங்க சொன்ன உடனே அந்த பொண்ணு டக்குன்னு உங்களை பாத்துச்சு. அப்படின்னா இவளுக்கு காது கேக்குதுன்னு தானே அர்த்தம்? பேச்சும் நல்லா பேசுவான்னு நினைக்கிறாங்க. உன் பேர் என்ன? பேசாம மௌனமாவே இருந்துடலாமா? உன்கிட்ட தாம்மா கேக்குறேன், உன் பேர் என்ன? உண்மையான பேரை சொன்னா நந்துவுக்கு தெரிஞ்சு மாட்டிக்குவோமே. தெரியல. என்னமா இது, பேரை கேட்டா தெரியலன்னு சொல்ற? ஆமா, என் பேரு தெரியல, மறந்துட்டேன். மறந்துட்டியா? சரிம்மா, நீ எப்படி குளத்துல விழுந்த? குளத்துலயா? நானா விழுந்துட்டனா? தெரியலையே. என்னம்மா நீ எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்ற? நீ குளத்துல விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நம்ம ஊர் பசங்க தான் உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாங்க. என்னம்மா ஆச்சு சொல்லுமா? இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்க கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா ஒன்னும் புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. ஏம்மா கேட்டதுக்கெல்லாம் இப்படி அழுதா என்னமா அர்த்தம்? நாங்க சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? நீ ஏதாவது சொன்னாதானே உங்க சொந்தக்காரங்க யாருன்னு தெரிஞ்சு நாங்க அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியும். இல்ல நாளைக்கு போலீஸு கீலீஸுன்னு உன்னை பத்தி தெரிஞ்சு உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? அதனாலதான் கேக்குறேன் சொல்லுமா, நீ யாரு, எந்த ஊரு? பார்க்க குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க, உன்னை காணாம யார் யாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களோ நீ ஏதாவது சொன்னாதானமா நாங்க அவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும். குளத்துல விழுந்ததுனால தலையில அடிபட்டு இருக்கும் நினைக்கிறேன். அதுல எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி பழசெல்லாம் மறந்துட்ட மாதிரி நடிச்சு சமாளிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. பாவங்க, புள்ளத்தாச்சி பொண்ணா இருக்கா. இப்போதைக்கு நம்மள விட்டா வேற யாருங்க அவளை பாத்துப்பா? அதுக்கு என்னடி பண்ணணுங்கிற? வீட்டுல நான் தனியா தானங்க இருக்கேன், என் கூட இருந்துட்டு போட்டுமே. நாளைக்கு சொந்தக்காரங்க யாராவது இவளை தேடி வந்தா அவங்க கூட இவ்வளவு அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க என்னங்க சொல்றீங்க? உன் பேச்சுக்கு நான் எப்ப மறுப்பு சொல்லிருக்கேன்? தாராளமா இங்கேயே இருக்கட்டும். ஏம்மா நீ இங்கே இருக்கியா? இருக்கேன். ஜானகி, அந்த பொண்ணு ரெண்டு நாளா மயக்கத்துல இருந்ததுனால எதுவுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பிட கூட. என்னங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. என்ன பேரு வைக்கிறது? எங்க அம்மா பேரு தாரா. ஆமாங்க, அவங்க பேரே வச்சிடலாம். இனிமே உன் பேரு தாரா, சரியாம்மா? சரி. ஹலோ ஹலோ,
என் மொபைல் இப்ப தர போறீங்களா இல்லையா? நான் தான் தர்றேன்னு சொல்லிட்டேனே, எப்போன்னு நீ தான் சொல்லணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். நீ வர வேணாம், நீ எங்க இருக்கான்னு சொல்லு, நானே அங்க வந்து தர்றேன். ஆமா, நான் கேட்ட பணம் என்ன? ரெடியா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? 5000 இல்லனா 10000 வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க என்னோட மொபைலை கொடுங்க. என்னப்பா ரொம்ப சீப்பா ரேட் சொல்ற? இங்க பாரு, இது வெறும் மொபைல் இல்ல, இதுல உன் மானம், மரியாதை, உன் குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே இதுல தான் இருக்கு. அதுக்கெல்லாம் வேலை 10000 ஏயா? உன் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதுக்கெல்லாம் இதான் விலையா? ரொம்ப கம்மியா இல்ல? டேய், இதுதானா உன்கிட்ட பேசுற கடைசி போன்? மரியாதையா என் போனை என்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுக்கற பணத்தை வாங்கிடுடா. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, நான் பேசுறது உனக்கு விளையாட்ட தெரிஞ்சா உற்று. உன் மன்மத விளையாட்டெல்லாம் உலக இன்டர்நெட் ரசிகர்களுக்காக நான் வெளியிட்டுறேன். பின்ன நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்? இத நீ விளையாட்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டு விளையாடுறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடு, இல்லைனா இன்டர்நெட்ல உன் லீலைகளை பார்த்து உலகமே சிரிப்பா சிரிக்கும். புரியுதா? கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்ததா? டேய், என்ன கேட்டா எப்படிடா? உன் பையன் நிச்சயதார்த்தம் எப்படி முடிஞ்சதுன்னு நீ தான் சொல்ற. என் பையன் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச, கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்ததான்னு கேட்டேன். ஓ, கோவில் கும்ப மரியாதை தானே? அதான் நீ ஊருக்கு வந்துட்டல்ல, பூசாரி கொண்டு வந்து கொடுப்பாரு. இல்ல இல்ல பலராமன், கோயில் கோயில் அம்மன் சாமி கும்பாபிஷேகம். ஓ, டேய் வேலாயுதம், இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னது எதுவுமே எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து ஒரு தடவை சொல்லு பாக்க. திரும்பமா? நல்ல சொன்ன போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உன் வீட்டு காஃபி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது வரைக்கும் சாப்பிடல எங்க? அவ்வளவுதானே அம்மா? தாரா காஃபி கொண்டு வாமா. இவர் தான் என் மாமனாரா? எப்படியாவது இவர் மனசுல இடம் பிடிச்சி இவர் கூடவே அவர் வீட்டுக்கு போயிடணும். யார் இந்த பொண்ணு? மாமா காஃபி இந்தாங்க, எடுத்துக்கோங்க மாமா. Thank you. அப்பா இந்தாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு மருமகளே, ஏந்து ஏந்து ஏந்து, நல்லாருமா. டேய் பலராமன், யாரா இந்த பொண்ணு? என்ன மாமான்னு கூப்பிடுது, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நானும் மருமகளேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டப்பா. யார்ப்பா அது? பாவண்டா, யாரோ இந்த பொண்ணை அடிச்சு கை காலை கட்டி போட்டு நம்ம ஊர் குளத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நம்ம ஊர் பசங்க தான் காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தாங்க. குளத்துல விழுந்ததுனால பழசெல்லாம் மறந்துட்டானா? சுயநினைவு இல்லாம இருந்தா மாத்த துணி கூட நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். ஊரு பேரு கூட தெரியல. டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ முழுகாம இருக்கிற விஷயமே தெரிஞ்சது. நாங்க அடைக்கலம் கொடுத்து பாத்துக்கிட்டதுனால எங்களை அப்பா அம்மானு ஏத்துக்கிட்டா. அந்த உறவு முறையில தான் உங்களை மாமான்னு கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. இவளுக்கு பேரு கூட தாரான்னு நாங்க தான் வச்சோம். மனசார சொல்றப்பா, நாங்க மட்டும் ஜோதிகாவை பார்க்காம உன்னை முதல்ல பாத்துருந்தா? நீ தாமா என் வீட்டு மருமக. இப்பவும் நான் தான் மாமா உங்க வீட்டு மருமக. உங்க பையனோட வாரிச நான் என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன்.
ஷோபா வந்து வேலை பாப்போ பத்திரிக்கை. அவசியம் உங்க வீட்டு கல்யாணம் கண்டிப்பா. அப்பா நான் பத்திரிக்கை பாப்பேன். டேய் நந்தகுமார் வரேண்டா, என்னை காதலிச்சு கைவிட்டதும் இல்லாம என்னை குளத்துல தூக்கி போட்டுட்டல, உன் வாழ்க்கையில புயல் மாதிரி வீச வரேண்டா. வந்து உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வெக்கல, என் பேரு ராதா இல்லடா. இதுதான் உங்க வீடா? ஆமா, என்னுடைய வீடே தான். வா உள்ள போலாம். வா வா மருமகளே, இதுதான் உன்னுடைய வீடு, நல்ல பாத்துக்கோ. வா உள்ள வா. You start the music.